ஹாய் வர்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் க்ரானிக்கல் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது மொளக்கட்டுனா பச்சை பயிறு கிரேவி தான் செய்ய போகிறோம். சும்மா ஒரு கிரேவி மாடலில் இது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு கப்பு பவுல், ஒரு பவுலில் வந்து மொளக்கட்டின பயிர் எடுத்திருக்கேன். சரிங்களா, இது மொளக்கட்டின பயிர், இது எப்படி மொளக்கட்டை வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மார்னிங் செய்ய போகிறீங்க அப்படின்னா, முத நாளே மார்னிங் வந்து இதை ஊற போட்டுடணும். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் ஊற போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஈவினிங் போல் அந்த தண்ணியை ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக, சாரி ஒரு ஃபுல் டே கம்ப்ளீட்டாக வந்து இதை ஊறணும். சோக் தண்ணியை நல்லா சோக் பண்ணணும். அது ஈவினிங் என்ன பண்ணிருங்க அப்படின்னா, தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மறுபடியும் அதே இடத்துல ஃபுல் வாட்டருமே ஒரு சொட்டு இல்லாமல் ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணிவிட்டு எகைன் மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது பயிர் வந்து மொளக்கட்டி இருக்கும். சரிங்களா, இதுவே நீங்கள் வந்து இதே ரெசிபியை வந்து நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்க அப்படின்னா, முதல் நாள் நைட்டே வந்து ஊற போட்டுட்டு காலையில் அது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து இந்த பயிர் வந்து மொளக்கட்டி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே சும்மாவே கூட சாப்பிடலாம். இல்லை ஏதாவது நீங்கள் நாட்டு சக்கரை, இல்லை சுகரு, இல்லை ஹனி, அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் கலந்து சாப்பிடலாம். இல்லை சாலட், ஏதாவது நீங்கள் சாலட் செய்யணுன்னாலும் சாலட்லேயும் நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க நம்ம இதில் ஒரு கிரேவி வந்து சும்மா சிம்பிளாக ஒரு கிரேவி செய்வோம். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கப்பு மொளக்கட்டின பயிர், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், இது கரம் மசாலா எடுத்திருக்கேன், செக்கலாட்டின நல்லெண்ணெய், ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம்னா ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு நச்சு வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் போதும், ரெண்டு பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸை நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். கொஞ்சம் தாளிப்புக்கு வந்து நம்ம ஜீரகம் வெந்தயம்லாம் சேர்த்துக்குவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த ரெசிபி செய்கிறோங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ பேன் அடுப்பு பேன் வச்சுக்கலாம். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் சேர்த்துக்கங்க. ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் தேவையான அளவு நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கங்க. ரொம்ப ஆயில் வேணுங்கிறவங்க ஆயில் ரொம்ப சேர்க்கணுங்கிறது இல்லை. ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மட்டும் வெந்தயம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்பூனு, இதில் கால் ஸ்பூன் தான் வெந்தயம், அதே ஸ்பூனில் அதே கால் இது அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, அவ்வளோதான் போதும், ஆள் தான். ஸோ கால் இது வெந்தயம், கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெந்தயமும் ஜீரகமும் கொஞ்சம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம தட்டி வச்சுருக்க கார்லிக்கு, அதாவது பூண்டு, ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இது செய்கிறப்ப அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கருகாமல் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம நறுக்க வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ அதாவது ஆனியன், ஸோ ஆனியன் போட்டுட்டு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கோம் இல்லையா, கறி லீவ்ஸ், அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கணும், ஒரு ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் அது வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வதங்க விடுங்க, ஹை ஃப்ளேமில் இருக்கணுங்கிற தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கிருச்சு, ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இப்போ வந்து நறுக்க வச்சுருக்கேன் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடுங்க. Thank you.
ஸோ உங்களுக்கு சால்ட்டு அளவு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இப்போ கூட சால்ட்டு போட்டுக்கலாம். எல்லா அளவு தெரியாது அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கூட கிரேவியெலாம் ரெடியானதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். நான் லைட்டாக சால்ட்டு போடுறேன். ஸோ அந்த தக்காளி வதங்கி அது கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ லைட்டாக சால்ட்டு போட்டு இது பண்ணோம் அப்படின்னா தக்காளி நான் கொஞ்சம் நல்லா வதங்கும். ஸோ போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்க விடுங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கி ஒரு ஜூஸியான ஃப்ளேவருக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி அமைக்கி அமைக்கிட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதங்கணும். ஏன்னா தக்காளி இப்படி நம்ம வதக்கி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு தக்காளி இந்த மாதிரி வதக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட தக்காளி அரைச்சிட்டு அதோட ஒரு சாஸ் மாதிரி எடுத்து கூட நீங்கள் ஆட் பேஸ்ட்டாக கூட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தக்காளி பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் எடுத்து வச்சுருக்க ஒன் பவுல் இந்த மொளக்கட்டின பயிரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பூண்டு தக்காளி இது வச்சு கூட நீங்கள் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி இதே ஒரு டிஷ்ஷாக கூட நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். இதுவே நல்லதாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி அதாவது ட்ரை கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். நீங்கள் இதே எப்படியே கூட நீங்கள் வந்து லைட்டாக சால்ட்டு போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் பார்த்து தான் சேர்க்கணும். இந்த டயத்தில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் டர்மரிக் பவுடர் தேவையான அளவு தென் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் காரம் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி போட்டுக்கோங்க கம்மி வேணால் கம்மி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி க்ரீன் சில்லி வேறு போட்டிருக்கோம். தென் கரம் மசாலா அது தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதனால் ஒன் கப்பு போதும். ஸோ ஒன் கப்பு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்போ தான் நல்லா அது கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாட்டர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதான் ரொம்ப வேணாம் ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கப்பு வாட்டர் இருந்தால் போதும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 to 4 minutes வந்து பாயில் ஆகட்டும். இது ஒரு அருமையான டிஷ்ஷுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சும்மா கூட சாப்பிட்லாம். இல்லை ஏதாவது சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் தோசை அதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். ஒரு 2 minutes ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒன் டைம் கிளறி விட்டுருங்க. ஆக்சுவலாக அது நான் ஏன் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு இது பண்ணுறேன் அப்படின்னா நல்லா பாயில் பண்ணுறதுக்காக. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னாடியே இந்த மொளக்கட்டின பயிரை பாயில் லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி தண்ணி கம்மியாக சேர்த்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ டொமேட்டோலாம் நல்லா மசீல் மாதிரி பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? நல்ல ட்ரை கிரேவி ஆகணும். இந்த வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகி ஃபுல்லாக இதாகும். ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆனியன் டொமேட்டோ இதெல்லாம் நல்லா தெரியுது. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆனியன் தனியாக டொமேட்டோ தனியாக பச்சை மிளகாய் தனியாக இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த டிஷ் செய்யலாம். ஸோ இது இப்போ வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ அவ்வளோதான் வீவர்ஸ், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ட்ரை கிரேவின்னு சொல்லியிருந்தேன், பட் ரொம்பவே ட்ரை தான் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வாட்டர் விட்டு கொஞ்சம் அந்த கிரேவி பதத்தில் கூட இறக்கலாம். நான் ரொம்ப ட்ரைங்கிறதுனால கொஞ்சம் வாட்டர் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க, இது இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே வீவர்ஸ், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான முளைக்கட்டின பச்சை பயிரை வச்சு ஒரு ட்ரை கிரேவி மாதிரி செஞ்சுருக்கோம், சரிங்களா? இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் கொடுங்க. ஏதாவது எனி மிஸ்டேக் இருந்தாலும் சரி, இல்லை எனி திங் நம்ம இதை ஆட் பண்ணணுன்னாலும் சரி, கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ. Bye bye, we'll see you in the next video.